நீங்க பாத்துட்டு மாஸ் ரிலேஷன்ஸ் நம்ம நீ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்கும் துணிந்தவன் படத்தோட அபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து அதான் பார்க்க போறோம். சூர்யா, பிரியங்கா, அருள்மோகன் இந்த படத்துல லீடா நடிச்சிருக்காங்க. வினய் இந்த படத்துல வந்து வில்லானா நடிச்சிருக்காரு. டி இமானோட மியூசிக்ல பாண்டிராஜ் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படங்கள் மிகப்பெரிய ஹிட்டுக்கு அப்புறமேட்டு இந்த படத்து மேல வந்து நல்லாவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ டீசர் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யாருக்கு ரெண்டு பெரிய ஹிட்னு சொன்னு தெரியாம போயிடுச்சா, பாண்டிராஜும் கடைசியா ரெண்டு பெரிய ஹிட் கொடுத்தாரு, சூர்யாவும் ரெண்டு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஸோ நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். வாங்க டீசர் பார்த்து பேசிக்கலாம். எஸ் டீசர் முடிஞ்சிருச்சு. டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீசர்ல பெரிய லெவல்ல எதுவும் ரிவீல் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால, பெரிய லெவல்ல ரிவீல் பண்ணலன்னா இல்லை, டீசரே ஃபாஸ்டான கட்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி பெருசாக எதுவும் காட்டல அப்படிங்கிறதுனால இந்த டீசர் நல்லா இருக்கு நல்லா இல்லை சுமாராக தான் இருக்கு அப்படின்லாம் வந்து இதை ரிவ்யூ பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்ல முடியாது, கம்மியாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தோம், அந்த எதிர்பார்ப்பு அப்படியே இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்படி சொன்னால் தான் எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த எதற்கும் துணிந்தவன் டீம் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகலை, சூர்ரை போற்று அண்டு ஜெய்பீம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹீரோ விஷயமே இல்லாத ஒரு படம், கதைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணப்பட்ட ஒரு படங்கள். அதை தியேட்டரில் போய் கைத்தட்டி விசில் அடித்து அந்த மாதிரி இருக்காது. அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, நம்ம உட்காந்து ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கிற மாதிரியான ஒரு படம் தான் அந்த ரெண்டு படமும். அதனால் அதுலேருந்து இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருந்திருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் வந்து கைத்தட்டி விசில் அடித்து வாடா தம்பி சாங்கில் அப்படியே ஸ்க்ரீனே கிழிச்சிட்டு எல்லாம் உள்ளே போயிடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து டீம் வந்து ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டில் படத்தை கரெக்டாக எடுத்துட்டோம்னா மினிமம் கேரண்டி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, அந்த டெம்ப்ளேட்டில் பக்காவாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. பயங்கரமான ஒரு ஓப்பனிங்கு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபைட்டு, ஃபைட்டுக்கு அப்புறம் சாங்கு, சாங்குக்கு அப்புறம் ஹீரோயின் என்ட்ரி, அப்புறம் கொஞ்சம் லவ்ஸு, அப்படியே நடுவில் நடுவில் கொஞ்சம் காமெடி எமோஷன் அதெல்லாம் அப்படியே கலந்து போட்டு இன்டர்வலில் வந்து வில்லனை மீட் பண்ணுற மாதிரி, மீட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு பாஷா ஃப்ளாஷ்பேக்கு, நீங்கள் யார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதுக்கப்புறமேட்டு வில்லனை முடித்தாரு, அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு டெம்ப்ளேட்டில் ஃபேன்ஸ் பயங்கரமாக கைத்தட்டி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டெம்ப்ளேட்லேயும், பிஎன்சியில் ஃபுல்லாக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. பெரிய லெவலில் எதுவும் ரிவீல் பண்ணலை அப்படின்னாலுமே ஒரு சில விஷயங்களை வந்து ஈஸியாக கெஸ் பண்ண முடியுது அந்த டீசர் பார்க்கும்போது. சூர்யா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட தங்கச்சியோட குரல் வந்து கேட்குற மாதிரி வந்து இதில் இந்த டீசரில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அவரோட தங்கச்சிக்கு உண்மையிலே என்னாச்சு, இல்லை தங்கச்சியா இல்லை வேற யாராவது கொண்டது வினையாக இருந்தால் ஏன் கொண்டாரு எதுக்கு கொண்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் கண்டுபிடிச்சி எப்படி பழி வாங்கினார் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் இந்த பத்தோட ஸ்டோரியாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். டீமானோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வந்த வரைக்கும் வந்து எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். பெரிய லெவலில் டிசப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னாலும் அதான் முதலே சொன்ன மாதிரி இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இது அந்த பக்காவான டெம்ப்ளேட், நிச்சயமாக மினிமம் கேரண்டிக்கு நிறையா வந்து சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டும் வந்து அடிக்க சான்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.